ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டிலையே இருந்து டெய்லியும் சாப்பிட்றது தூங்குறதுன்னு சலிச்சு போயிருக்கோம். எப்போ தான் இந்த லாக்டவுன் முடியும், ஹெபா தாங்க முடியலன்னு இருப்பீங்க. அதெல்லாம் இழுத்து ஓரம் கட்டிட்டு இருக்கிற டேஸை நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஆக்கிப்போம். அப்போ கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். என் வீடியோக்குள்ளே போகலாமா? என்னைக்கு அதை டாக்ஸை பார்த்து அளவும் கட்டியிருக்கீங்களா? நம்ம ஊரில் அதை நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க, ரைட் தானே? இங்கே மனுஷனை அப்படி பண்ணால் கூட யாரும் கண்டுக்க போகிறதில்ல. ஆனால் ஒக்லஹோமாவுக்கு போனீங்கன்னா அப்படி தப்பி தவறி கூட டாக்ஸ் கிட்ட பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணுனா அங்கே ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்க. இதுக்கெல்லாமாவா ஜெயில பிடிச்சி போடுவாங்க? ஆமாம், இதுக்கெல்லாமா தான் ஜெயில பிடிச்சி போடுவாங்க. அங்கே டாக்ஸ் கூட அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. பொதுவாக நமக்கு கோபம் வந்தாலே நம்ம எல்லார்ட்டையும் கத்துவோம். அதுவும் இந்த லாக்டவுனில் வேலையே இல்லாதப்போ கத்துறதே ஒரு வேலையாக வச்சுருப்போம். சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 8 இயர்ஸ் +7 மந்த்ஸ் +6 வீக்ஸ் டோட்டலாக 8.5 இயர்ஸ் கத்தாமல் இருந்து பாருங்கள். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் பேசுவீங்கள்ல, அந்த சவுண்ட்லேருந்து வர்ற எனர்ஜி டீயை கூட ஹீட் பண்ணிடுவோம். கொஞ்சம் கத்தாமல் தான் இருந்து பாருங்களேன். வீட்டுக்கு சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் தேவையே படாது. பிறந்ததும் ஃபஸ்ட்டு நம்ம எதையாவது பார்த்துருப்போம், அட்லீஸ்ட் நர்ஸோட முகத்தையாவது பார்த்துருப்போம். அப்படி பார்க்கும்போது ஏதாவது கலர் தெரிஞ்சிருக்குமானு யோசிச்சது உண்டா? அப்போ தான் என்னோடய அறிவுக்கு ஒன்று தோணுச்சு. கொஞ்சம் கேட்டால் மொக்கையாக தான் இருக்கும், பரவாயில்ல. இருந்தாலும் என்னோடய வீடியோ பார்க்கறதுனால நீங்கள் இதை கேட்டு தான் ஆகும். கலர்னு என்னன்னு தெரியாது, அதோட நேம் என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது அந்த வயசில். அப்புறம் எப்படி இதுதான் கலர்னு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது? இப்படி தாங்க நான் யோசித்தேன், நீங்களும் அப்படி தானே யோசிச்சுருப்பீங்க. ஆனால் உண்மையான ஃபேக்ட் என்னென்னா, எந்த கலருமே நமக்கு தெரியாது, பிளைண்டடாக தான் இருப்போம். வீக்ஸ் ஆக ஆக தான் ஒவ்வொரு கலர்ஸாக தெரியவும், அண்ட் ப்ளூ கலர்ஸ் தெரிய ரொம்பவே வீக்ஸ் இருக்கும். இவ்வளோ தாங்க விஷயம். இவ்வளோ ஃபேக்ட்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், புதுசாக ஏதாவது தெரிஞ்சிருந்திருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எஸ்டோன் ஃபேக்டாயிருக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். அண்ட் டா.